இது ஆயுஷ் கிளினிக்கு. திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லை, 11 மணிக்கு டாக்டர் வந்து அவங்க மேடம் அதாவது டாக்டரோட ஒய்ஃப் வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மேடம் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நாங்கள் குழந்தை உடம்பு சரியும் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். இவர் தனியாக கேஎம்சிஎஸ்னு தனியாக வந்து இங்கேயும் பார்க்குறாரு. அங்கே தானே இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல. அப்பாயின்மெண்ட்டோட ஃபோன் பண்ணோம்னா அவங்க எடுக்கிறதும் இல்லை. இந்த வீடியோ பகிருங்க. இவர் டாக்டர் அஸ்வத் வந்து இவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு டைமும் வந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. எங்களுக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் நைட்டு கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ரொம்பவே உடம்பு சரியில்லைங்கட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் தர முடியாது. அவங்க வந்து உள்ளே வந்து கூலாக சொல்லிவிட்டு எங்களை வெளியே தாட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் பகிருங்க. இது அஸ்வத்தோட ஆக்டிவ் இருக்கிற பொசிஷனுக்கு இது வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அவங்க வீட்டில் மேடம் வந்து சத்தம் போடுறாங்களா 11 மணி வரை டெய்லி டாக்டர் அங்கேருந்து பார்த்துருக்காரு முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவர் இங்கே பார்க்கவே வேண்டியது இல்லையே, எதுக்காக வந்து இங்கே பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிறாரு. இதெல்லாம் பகிருங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான இது கிடையாது. குழந்தைக்கு ரொம்ப முடியலன்னு எடுத்து திருப்பூர்லேருந்து நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். இதெல்லாம் பகிருங்க. முடிஞ்ச அந்த டாக்டர் வரைக்கும் இந்த வீடியோ போகிறக்குண்டான வேலையில் பாருங்கள். தெரிஞ்சிட்டா அவர் ஏதாவது திருந்து வரான்னு பார்க்கலாம். இது ஆயுஷ் கிளினிக் கூட இந்த இடம்